ஹை ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் காதல் மனசு. இது உங்கள் கெவின் ராஜாங்கம். என்ன நினச்சி அவங்க ஃபீல் பண்ண மாட்டாங்களா? எப்படியாவது ஒரு நேரத்தில் என்னை பற்றி யோசிக்க மாட்டாங்களா அப்படிங்கிற இந்த கேள்வி அவங்கள பற்றியே நினச்சிட்டு இருக்கிற நிறைய பேருக்கு இருக்குது. அந்த கேள்விக்கான பதிலை என்னங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முடி இந்த வீடியோ புதுசாக பார்க்குற விவரம் இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிட்டு பாருங்கள், பெட்டராக இருக்கும். இதே மாதிரியான நிறைய வீடியோக்கள் உங்கள் கேள்விக்கு தகுந்த மாதிரி, உங்கள் குழப்பங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம சேனலில் இருக்குது. பிளேலிஸ்ட்டில் போங்க, தேடி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் குழப்பங்களுக்கும் கேள்விகளுக்குமான பதில்கள் உள்ளே இருக்குது. என்னை பற்றி நினச்சி பார்ப்பாங்களா? என்னை பற்றி யோசிப்பாங்களா? அந்த பழகின பழக்கத்தை பற்றியெல்லாம் யோசித்து ஃபீல் பண்ணுவாங்களா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது நியாயம்தான். உங்களை பற்றி நினச்சிக்கிட்டே இருந்தது, யோசித்தது, உங்களை பற்றியே நினச்சி ஃபீல் பண்ண அந்த காலங்கள் எல்லாமே போயிடுச்சு. ஏன்னா உங்களோட பேசுகிறதுக்கு முன்னாடி, பழகிறதுக்கு முன்னாடி உங்களை நினச்சி, உங்களை ஃபீல் பண்ணி, உங்களை அடைய நினைக்கும் போது தான் உங்களை பற்றி அவங்க அதிகமாக யோசித்தாங்க. என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம், எப்படி உங்களை அவங்க வழிக்குள்ளே கொண்டு வரலாம் அப்படின்னு. ஆனால் அது எல்லாமே பிளான் பண்ணி, அவங்க பிளான் படி எல்லாமே நடந்துட்டதுனால இப்போ அவங்க போயிட்டாங்க. இதுக்கப்புறம் உங்களை பற்றி யோசிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஏன் யோசிக்கணும், எதுக்காக யோசிக்கணும்? அன்னைக்கு யோசித்தாங்க, அது நடந்தது. இன்றைக்கி அது நடக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ இது எதுக்கு யோசிக்கணும், தேவையில்லை அப்படின்னு தான் அவங்க போகிறாங்க. ஒரு சிலர் வந்து யோசிக்கலாம். அது எப்போ யோசிக்கலாம் அப்படின்னா, ஒரு உதாரணம் இருக்குது. அதாவது பிரியாணி அப்படிங்கிறது ஒரே டேஸ்ட்டு தான் அப்படின்னாலும் கடைக்கு கடை அது வித்தியாசப்படும். அல்லது ஏதோ ஒரு ஃபுட்டு, நல்ல ஒரு ஃபுட்டு வந்து வித்தியாசப்படும் டேஸ்ட்டு. அந்த மாதிரி ஒரு உணவை சாப்பிடும்போது, இந்த உணவை, இதே உணவை அந்த கடையில் சாப்பிடும்போது அந்த டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும், இந்த கடையில் வேறு மாதிரி இருக்குது. ஆனால் குறை சொல்கிறதுக்கு இல்லை, பட்டு விதவிதமான ஒரு மாற்றம், ஒரு சுவையில் ஒரு மாற்றம், அவ்வளோதான். ஆனால் வேறு வேறு மாதிரி இருக்கும். அதில் எது பிடிக்குமோ அந்த கடைக்கு தேடி போய் சாப்பிடுவோம். இது இயல்பு எல்லாருக்குமே. அப்போது அதே மாதிரியான ஒரு சுவை உங்களோட பழக்கும்போது நீங்கள் எப்படியெல்லாம் நடந்துக்கிட்டீங்க, நீங்கள் எப்படியெல்லாம் ரியாக்ட் பண்ணீங்க, அதையெல்லாம் இப்போ பழகிறவர்கள் பண்ணும்போது உங்களை இதை ஞாபகப்படுத்தலாம், அந்த செயல்களை ஞாபகப்படுத்தலாம். அவங்க இப்படி இருந்தாங்க, நான் கோபப்படும்போது அவங்க இப்படி பேசுவாங்க, ஆனால் இங்கே அதே கோபப்படும் போது இப்படி ஒரு ரியாக்ஷன் அப்படின்னு அந்த விஷயங்களை ஒப்பிடும்போது உங்கள் ஞாபகம் வரலாம். சும்மா வந்து போகும். அதுக்காக அந்த ஞாபகம் வருது அப்படிங்கிறதுக்காக மீண்டும் உங்ககிட்ட வரணுங்கிற அவசியம் இல்லை. அதாவது அந்த நேரம், அந்த சம்பவம் உங்களை ஞாபகப்படுத்தலாம், அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி நேரத்தில் சிலர் நினைக்கலாம், அதாவது நினைக்கவே மாட்டாங்களா, ஃபீலே பண்ண மாட்டாங்களா அப்படின்னு கேட்குறீங்க இல்லையா, அதற்கான ஒரு பதிலாக இதை பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரி நினைக்கலாம். இன்னும் சில பேர் உங்களை முழுசாக யூஸ் பண்ணவங்க, உங்ககிட்ட பலன் பெற்றவர்கள், அதையெல்லாம் இப்போது எப்போ தெரியுமா நினச்சி பார்ப்பாங்க. ஒருவேளை அந்த சந்தோஷங்கள் இப்போ கிடைக்கலன்னா நினைப்பாங்க. அடுத்து இன்னும் சிலர் எப்படி யோசிப்பாங்க அப்படின்னா, உங்களோட பழகிட்டு, அதாவது எண்ணங்களை வெளிப்படுத்த முடியாமல் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு உங்களை யூஸ் பண்ணிக்கணும்னு தோணியிருக்கோம். ஆனால் பயந்து பயந்து சில நல்ல விஷயங்கள், அதாவது அவங்கள நீங்கள் நல்லவங்கன்னு நினச்சிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே ஒரு விதமான ஆசைகளை நிறைவேற்றிக்க முடியாமல் தவிச்சிருப்பாங்க, தவிச்சிட்டு போயிருப்பாங்க. அவங்க யோசிப்பாங்க, ஐயோ நம்ம அவங்கள வந்து தொடாமலே வந்துட்டோமே, அதாவது யூஸ் பண்ணிக்காமல் வந்துட்டோமே, அவங்களே வேணும்னு சொல்லி வாலண்டரியாக நம்மக்கிட்ட வந்தப்பெல்லாம் விலகி விலகி வந்துட்டோமே, அப்போ கொஞ்சம் யூஸ் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு அந்த ஏக்கத்தில் இல்லை அந்த ஒரு சூழ்நிலை காரணமாக அதை யோசிக்க தோணும் விட்டதுக்கப்புறம். அதே சில பேர் உங்களை நல்லாவே யூஸ் பண்ணியிருப்பாங்க, அவங்களும் திரும்ப திரும்ப யூஸ் பண்ணால் அவங்களுக்கு பிடிக்காது அப்படின்னாலும், என்ன தான் திரும்ப திரும்ப யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் ஒரு 2 மாதத்துக்கு அப்புறமாவது அந்த மூடு வரும்ல, அந்த யோசனை வரும்ல, ஆஹா அவங்களோட இருக்கும்போது அப்படி இருந்தோம், அவங்க இப்படி இப்படி நமக்கு ஒத்துழைச்சாங்க. இது எல்லாமே அந்த ஃபிசிக்கல் ரிலேஷனில் தான் நான் சொல்கிறது. ஸோ இப்படியெல்லாம் இருந்தாங்க, அப்படிலாம் இருந்தாங்க அப்படிங்கிற அந்த ஒரு சில கற்பனைகளை நினச்சி
அதுக்காக மீண்டும் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்காது, ஏன்னா நீங்கள் அதுக்கு இடம் கொடுக்காமல் இருக்கலாம், அல்லது மீண்டும் உங்ககிட்ட பேசுனா இவங்க அதுக்காக தான் பேசுவாங்க அப்படின்னு அவங்கக்கிட்ட நீங்கள் பேசாமல் இருக்கலாம். இந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் அந்த மாதிரி நினச்சி பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கே தவிர, உங்களுடைய உண்மையான காதலை புரிஞ்சுக்கிட்டு இவங்களோட மீண்டும் பழகணும், மீண்டும் பேசணும், கல்யாணம் பண்ணிக்கணும், இல்லைனா காதலை வளர்க்கணும் அப்படின்னு யாரும் நினைக்கவே மாட்டாங்க. ஏன்னா இன்றைக்கி நினச்சி பார்க்குறதுக்கு யாருக்கும் நேரம் இல்லை. நினைக்கிற நேரத்தையெல்லாம் உங்களை மாதிரி இருக்கிற இன்னொருத்தரோடு அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது அது ரொம்ப சாத்தியமற்ற விஷயமா இருக்குது. நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறதுக்கான காரணம், நீங்கள் அவர்களைப் போல் இன்னொருத்தரை தேடாதது, இன்னொருத்தரோடு அந்த மாதிரி பழகாதது, தனிமையில் இருக்கிறது. இது உங்களுக்கு அவங்க ஞாபகத்தை உருவாக்குறதுனால அதை பற்றி நினச்சி ஃபீல் பண்ணுறீங்க. அவங்க இதிலிருந்து விடுபட்டு வேறொருத்தரோடோ அல்லது தனிமையிலையோ தன்னுடைய வாழ்க்கையை எடுத்துகிட்டு போகிறதுனால உங்களை பற்றி யோசிக்கிறதுலையும் நினைக்கிறதுலையும் எந்த பயனும் அவங்களுக்கு இல்லைன்னு தெரியும். ஒன்ஸ் அப்பான் எ டைம் அப்படிங்கிற மாதிரி இது ஒரு டைம் பழகட்டும், வந்தோம் எல்லாமே இருந்தோம், திரும்ப அது வாழ்க்கையில் கொண்டு வர விரும்பாதவர்கள் நிறைய பேர் இருக்காங்க பழைய கதைகளை. ஆனால் நீங்கள் தான் அதுக்கு விதிவிலக்கா, பழைய கதைகளை உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டு அது மீண்டும் புதுப்பிக்க ஆசைப்பட்றீங்க. அது நடக்கிறது கஷ்டம், அதுக்கான ஆள் அவங்க இல்லை அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சிக்கணும். ஸோ அதனால் விட்டுட்டு போனதுக்கு பிறகு என்னை பற்றி அவங்க யோசிப்பாங்களா யோசிக்க மாட்டாங்களா, நடந்ததெல்லாம் நினச்சி அல்லது என்ன நினச்சி ஃபீல் பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிற கேள்வி எல்லாமே வீணான கேள்விகள் தான். ஏன் உங்களை நினைக்கணும், எதுக்கு நினைக்கணும், நினைக்கிறதுனால என்ன வரப்போகுது, அதில் என்ன உங்களுக்கு லாபம், இதுக்கு நீங்கள் யோசிக்கணும். ஒரு வாழ்க்கையிலிருந்து அடுத்த வாழ்க்கைக்கு தாவ முடியாமல் தவிக்கிற நீங்கள் தான் இப்படி யோசிப்பீங்க. ஒரு லவ்வில் இருந்து இன்னொரு விஷயத்துக்கு தாவனவங்க இதை பற்றி யோசிக்க தேவையில்லை அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சிக்கணும். ஸோ இந்த கேள்விகளுக்கான ஒரு சிறிய பதில் தான் இது அப்படிங்கிறத இந்த வீடியோ உங்களுக்கு புரிய வச்சுருக்கோம். இதை பற்றியெல்லாம் நிறைய பேசலாம், அதற்கான நேரங்கள் குறைவாக இருக்கிறதுனால அடுத்தடுத்த வீடியோக்களில் பேசலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் தேவைப்படும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோக்கள் தொடர்ந்து வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.